வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அழகு 10 அரபியர் துருக்கியரின் வருகை. இது வந்து 11 வகுப்பில் வரலாறு புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்கள் பார்க்கலாமா? பயிற்சி, சரியான விடையை தெரிஞ்சுங்க. 8 நூற்றாண்டில் அரபியர் படையெடுக்கும் போது சிந்து அரசர் டேஸ் ஆவார், யார்னா தாகிர். கஜினி மாமூது இந்தியாவுக்குள் டேஸ் முறை இராணுவ தாக்குதல் நடத்தினார்னா 17 முறை. பாலம் பவோலி கல்வெட்டு டேஸ் மொழியில் இருக்கிறது, சமஸ்கிருதம். உலக புகழ் பெற்ற கஜிராகோ கோவிலை கட்டியவர்கள் வந்து சண்டேலார். மம்லுக் என்ற பெயர் ஒரு டேஸுக்கான அரபு தகுதி சுட்டாகும், அடிமை. இபின் பதாதா ஒரு டேஸ் நாட்டு பயணி, மொராக்கோ. அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் ஆலம் ஷா. சரியாக பொருத்தி விடையை தெரிவு செய்க. இதுக்கு வந்து பொறுத்துக, இதுக்கு உங்களுக்கு விடை என்னென்னா 3, 1, 2, 4. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதுபடி பொறுத்திருங்க. அடுத்து உங்களுக்கு குறுகிய விடை தருக. கஜினின் அரசராக மாமூது பதவியேற்றல், இதை பற்றி நம்ம விடை எழுதணும். பக்கம் 151 இருக்குது பாருங்கள். இந்தியாவில் இஸ்லாமிய அரசை தெற்கு நோக்கி, இதிலேருந்து நீங்கள் குறிச்சிட்டு அதே பேஜில் வாங்க. ஆட்சியில் அமர்ந்தார், இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், சரியா? அடுத்து 2 க்வெஸ்சன் வருங்க. கஜினி மாமூது ஆதித்த அறிஞர்கள், பக்கம் 152 இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் குறிங்க, இதில் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறதுல குறிச்சிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன், அதை பார்த்துடுங்க. அதுக்கடுத்து எழுதுங்க. அல்பெர்னி கிதாப் இ கிந்த் என்ற நூலை இயற்றினார். பாரசீக கவிஞரான பிர்தௌசி சா நாமாவை இயற்றினார். மேலும் வரலாற்று அறிஞர் உத்பி, சிறந்த கல்வியாளர்கள் அன்சாரி, பைகாகி போன்றோர் இவரால் ஆதரிக்கப்பட்டவர்கள். இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். அடுத்து துருக்கிய படையெடுப்பின் போது வட இந்தியாவில் ஆட்சியிலிருந்த ரஜபுத்திர வம்சாவளிகள், பக்கம் 153 ராஜபுத்திர அரசுகள். இதிலேருந்து இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் குறிச்சிருங்க. குறித்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பேர்வு தான் யசோவர்மன் கீர்த்திவர்மன் ஆகிய அனைவரும் வம்சாவளிகள் அப்படின்னு எழுதியிருக்க. வல்வாக இருந்தாலும் படுக்கலாம், நமக்கு வம்சாவளிகள் தான் கேட்டிருக்கு, இல்லை வம்சாவளிகள் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிருங்க, சரியா? 40 அமைப்பு, 4 க்வெஸ்சன். பக்கம் 158 அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ளதை நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். 40 இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வாசித்து பாருங்கள். கதை மாதிரியே தான் வருது, அது மாதிரி எழுதுங்க, சரியா? அடுத்த க்வெஸ்சன், இஸ்லாமிய இசைஞர்கள் அறிமுகப்படுத்திய இசைக்கருவிகள், பேஜ் நம்பர் 167 எடுத்துடுங்க. ரபாப், சாரங்கி, இதுதான் இஸ்லாமியர் பயன்படுத்திய இசைக்கருவிகள். ஆனால் அந்த இசை பற்றி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கமாக இது வரைக்கும் எழுதுங்க. இசைக்கருவின்னு பார்த்தா அந்த ரெண்டு தான், சரியா? நீங்கள் இதை பற்றி இதில் என்னென்ன இசையெல்லாம் பயன்படுத்துனாங்க அந்த மாதிரி இருக்குது, இசை நூல் இருக்குது, அதில் இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் உள்ள பாயிண்ட்டாக எழுதுங்க. சுருக்கமான விடை தருக. முகமது பின் காசிமின் இராணுவ படையெடுப்புகளுக்கான உடனடி காரணங்களை வரி, பக்கம் 150 ஈராக்கின் அரபு ஆளுநர், இதிலேருந்து நீங்கள் என்னச்சினோம் எழுதணும். இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிருங்க. அடுத்த பேராகிராஃபில் இதிலேருந்து வாங்க, இதுலேருந்து வந்து இது வரைக்கும் நாட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, இது உடண்டு காரணம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். இது வரைக்கும் எழுதிட்டு உடண்டு காரணங்கள் ஆகும் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்த க்வெஸ்சன் வந்து, இந்தியாவில் கஜினி மாமூது இராணுவ தாக்குதலுக்கான காரணங்கள் என்னென்ன, பக்கம் 151 இருக்கு பாருங்கள். கஜினி மாமூது தாக்குதல், இதிலேருந்து பாருங்கள். 32 ஆண்டுகள் ஆட்சி பண்ணால் கஜினி மாமூது, இதிலேருந்து வாங்க. இதிலேருந்து இதுவரை கொள்ளையடித்தார் வரைக்கும் எனது உங்களுக்கு 2 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரஷ்யா சுல்தானா அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டது ஏன், பக்கம் 155 வாங்க. இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் உள்ளது அப்படியே நீங்கள் என்ன செய்ய எழுதுங்க. அதான் ரஷ்யா சுல்தானாவை ஆட்சியிலேருந்து அகற்றின காரணம், இது இந்த பாக்ஸில் உள்ளது அப்படியே நீங்கள் குறிச்சிருங்க. அடுத்து மாலிக் கபூரின் தென்னிந்திய தாக்குதல்கள் குறித்து எழுதுக, பக்கம் 157 அவருடைய முதல் இலக்கு, இதிலிருந்து வாங்க. அடுத்த பக்கம் வாங்க, அடுத்த பக்கம் 158 மாலிக் கபூர் தில்லி திரும்பினார், இது வரைக்கும் உங்களுக்கு 4 க்வெஸ்சனுக்கு ஆன்சர். முகமது துக்ளக்கின் சோதனை முயற்சிகள் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் என்னென்ன,
1959 முகமது பின் துக்ளக் இதிலிருந்து பெற்றிருந்தார் வரைக்கும். இது வரைக்கும் ஒரு காரணம், அடுத்து இங்கேருந்து வாங்க தலைநகரம் மாற்றினது சரியா. இது வரைக்கும் தலைநகர் மாற்றம், அடுத்து அடையாள நாணயங்கள் இது வந்து 160 பக்கத்தில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து புதுமை நடவடிக்கை. இது வரைக்கும் உங்களுக்கு 5வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர். இதுதான் முக்கியமான காரணங்கள். அடுத்து விரிவான விடையிலிருந்து கஜினி மாமூதியுடைய கொள்ளை தாக்குதல்கள் மத நோக்கில் என்பதை காட்டிலும் அதிக அரசியல் பொருளாதார தன்மை கொண்டவை விளக்குக. 1951 நம்ம ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் குறிச்சிருக்கோம், இதை அந்த க்வெஸ்சன் அப்படியே நீங்கள் குறிச்சிருங்க. அதுக்கடுத்து அடுத்த பக்கத்துக்கு வாங்க. 152 இத்தகைய திடீர் இராணுவ தாக்குதல்களும் கொள்ளையடிப்புகளும் இதிலிருந்து அவை வெளிப்படுத்துகின்றன. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த விரிவான விடையில் 1வது கேள்விக்கான ஆன்சர். இந்திய வரலாற்றில் 2வது தரையின் போர் திருப்பு முனையாக அமைந்தது எவ்வாறு? 1953 அஜ்மீர் சவுகான்களின் இதிலிருந்து வாங்க. இதிலிருந்து முதல் தரையின் போர் வரும், அதுக்கடுத்த பேராகிராஃபில் 2வது தரையின் போர் வரும். இது வரைக்கும் நீங்கள் எழுதினாதான் அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் சரியா. இதிலிருந்து இது வரைக்கும் 2வது விரிவான விடைக்கு விரிவான விடையளி கேள்விக்கு ஆன்சர். கஜினி மாமூதுவையும் கோரி மாமூதுவையும் ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் காட்டுக. இதில் வந்து உங்கள் புக்கில் கஜினி முகமது பற்றியும் கோரி முகமது பற்றியும் நீங்கள் பாயிண்ட் எழுதணும். நான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதையும் சேர்த்துக்கிடுங்க, புக்கில் உள்ளதையும் சேர்த்துக்கிடுங்க. விரிவான விடையளி அப்படிங்கிறனால கொஞ்சம் சேர்த்து எழுதுங்க. பாருங்கள், முதல் பாயிண்ட் வந்து ஆப்கானிஸ்தான் உள்ள கஜினின் ஆட்சியாளர், இது இவங்க வந்து கோரியின் ஆட்சியாளர் எப்படி எழுதணும். அடுத்து படையெடுப்பு வந்து கொள்ளையடிப்பின் நோக்கம், இது வந்து முதலீடு பண்ணுறது. வீரர்கள் வந்து விலக்கி வாங்கப்பட்டவர் இங்கே, இங்கே வந்து அடிமைகள் வந்து வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 17 முறை இந்தியாவில் வெற்றி பெற்றார், இங்கே வந்து தோல்வி, தரையின் போர் தோல்வி. பிற மதத்துறை வெற்றினார் இவர், இவர் மதத்தின் பெயரால் போர் நடத்தினார். யார்? கோரி முகமது. அடுத்து காவல் அரங்கல் இங்கே கிடையாது, இங்கே இருந்தது. படை வீரருக்கு பயிற்சி இவர் அளித்தார், இவர் ஏற்கனவே பயிற்சி அளித்த வீரர்களை பயன்படுத்தினார். முக்கிய படையெடுப்பு சோம்நாத் நகர கோவில்கள் படையெடுப்பு, இவருக்கு வந்து 1வது 2வது தரையின் போர். இவர் இந்து கோயில்களை மட்டுமே கொள்ளையடித்தார், இவர் வந்து கோட்டைகளையும் நகரங்களையும் தாக்கினார். கொள்ளையெடுப்பது மட்டுமே நோக்கம், புதிய அரசை உருவாக்க விரும்பவில்லை, இவர் வந்து புதிய அரசை உருவாக்க வேண்டினார். இதுதான் கோரி முகமது கஜின் முகமுடைய ஒற்றுமை வேற்றுமை. நான் வந்து சுருக்கமாக உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், 10 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக எழுதுனா உங்கள் புக்கில் கஜின் முகமது பற்றியும் படிக்கணும், கோரி முகமது பற்றியும் படித்து நீங்கள் ஏற்கனவே வேறு பாயிண்ட் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் சரியா. அலாவுதீன் கில்ஜியின் பொருளாதார சீர்திருத்தங்களை விவாதிக்கவும். 157 பக்கம் வாங்க. அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற தலைப்பில் இதிலிருந்து முதல் பேராகிராஃப் இதை வசதி எழுதிருங்க. அடுத்த பக்கம் வாங்க, 158வது பக்கத்தில் பிரபுக்கள் குவித்து வைத்திருந்த இது வரைக்கும் இதிலிருந்து ஆரம்பிக்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுங்க. தலைப்பு கொடுத்து அது இது வரைக்கும் எழுதிருங்க, அதாவது தண்டித்தார், கடுமையாக தண்டித்தார் வரைக்கும் எழுதுங்க. அடுத்து உழவர்களிடமிருந்து இதிலிருந்து சமூக சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுட்டு இதிலிருந்து இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்து சந்தை சீர்திருத்தம், அது படை வீரர்களுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு விரிவான விடையில 4வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர். ஃபெரோஸ் துக்ளக்கின் ஆட்சியை மதிப்பிடுங்க. 161 வாங்க. பிரபுக்கள் வகுப்பினிடம் இதிலிருந்து குறிங்க, இதிலேருந்து குறிச்சிட்டு இது வரைக்கும் குறிங்க. பிறகு இங்கேருந்து வாங்க, அடுத்த பக்கம் வாங்க. எல்லாமே மத கொள்கை, பொதுப்பணிகள், பொதுப்பணிகள் இதிலிருந்து வாங்க. இது வரைக்கும் வந்து 8 சென்றது. இது வரைக்கும் உங்களுக்கு விரிவான விடையிலிக்கு 5வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர். அது 6வது க்வெஸ்சன், தில்லி சுல்தானியத்தின் நிர்வாக அமைப்பு குறித்து விவரணை தருக. 163 வாங்க. சுல்தானிய ஆட்சி நிர்வாகம் இதிலிருந்து வாங்க. இதிலிருந்து முதல் பேராகிராஃப் குறிச்சிருங்க. அடுத்து 2வது பேராகிராஃபு, 3வது பேராகிராஃபு இது வேண்டாம். அடுத்த பக்கம் வாங்க. 164 இந்த பாக்ஸ் எடுத்துங்க சரியா. இப்போ வந்து உங்களுக்கு எல்லா க்வெஸ்சனும் ஆன்சர் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.